நாகப்பட்டினம் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டமை எமது உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான மைல்கல் என்றார். இது இரு நாட்டு இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மக்களின் பரஸ்பர நலனுக்காக எமது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இலங்கையுடன் நெருக்கமாக செயல்படுவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது திடீரென தாக்குதல் நடத்தினர். இதில் 5000-க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் குண்டுகளை வீசி ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதுடன் ஆயுதங்களுடன் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டுக் கொன்றனர். தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத குழு இடையேயான போர் 8ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கின் இஸ்ரேல் சென்ற நிலையில் நேற்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இஸ்ரேல் சென்றுள்ளார். அமெரிக்காவின் ஆதரவை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் இஸ்ரேலுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ISIS அமைப்பை விட மோசமானது ஹமாஸ் அமைப்பு என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆஸ்டின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு பக்க பலமாக அமெரிக்கா என்றும் இருக்கும் என உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவரான அதானியின் நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்து மோசடி குற்றச்சாட்டுகள் வெளியாகி வருகின்றன. இந்த வரிசையில் அதானி நிறுவனம் மீது மேலும் புதிய புகார்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி நிறுவனம் மீதான இந்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புருவக கொள்ளை அல்ல, மாறாக கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாக்கெட்டில் நடந்த உண்மையான திருட்டு என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2 ஆண்டுகளில் ரூபாய் 12,000 கோடி அளவுக்கு பறித்திருக்கலாம் என்றும் நவீன இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் என சாடியுள்ளார். ஜெர்மனியில் முனிச் நகரின் கிழக்கு பகுதியில் முகல்டோர்ப் என்ற இடத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற வேனை சோதனை சாவடியில் நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் ஓட்டுநர் வேனை நிறுத்தாமல் சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் வேனில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ள நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட சுமார் 20 அகதிகள் இருந்ததாகவும் அவர்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரியா நாட்டுக்கு செல்ல முயன்றபோது விபத்து நேரிட்டதும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய 11 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை காணொலி காட்சி மூலம் டெல்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் காசா நகரம் உருக்குலைந்து வருகிறது. அதேபோல் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட் குண்டுகளை வீசியும் இஸ்ரேல் நகரங்களுக்குள் ஊடுருவியும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதனால் இருதரப்பிலும் உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவ் நகரத்தில் ராக்கெட் தாக்குதலின் போது எழுப்பப்படும் சைரன் எச்சரிக்கை ஒலி
நள்ளிரவில் எழுப்பப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள மக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி குடும்பத்தினருடன் பாதுகாப்பான இடங்களை தேடி சிதறி மூடினர். இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பொதுமக்களின் நலன் கருதி ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 2265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு, கோவை, திருப்பூர் ஆகிய நகரங்களிலிருந்து 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆயுத பூஜை விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்ல வசதியாக சென்னை தாம்பரம், பூந்தமல்லி, கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலிருந்து வரும் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் கூடுதலாக 2265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. வரும் 17 தேதி காலை 10:30 மணிக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாக பூத் கமிட்டி அமைத்தல், இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்துதல் முதலான பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண் மக்கள் 3 கட்ட நடைபயணத்தை மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள அவிநாசியில் நாளை மறுநாள் தொடங்குகிறார். இந்த நடைபயணத்தின் தொடக்க நிகழ்வில் மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை, உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளதாக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவரும் எண் மக்கள் நடைபயணத்தின் இணை பொறுப்பாளருமான அமர் பிரசாத் ரெட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் 3 கட்ட நடைபயணத்தை அவிநாசியில் தொடங்கி அடுத்த மாதம் 9 தேதி லால்குடியில் நிறைவு செய்கிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டம் தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் முதலமைச்சர் தலைமையில் 4 மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 4 மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் 28 துறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.